வியூவர்ஸ், இன்றைக்கி காரசார சமையலில் நம்ம பார்க்க போகிறது அவியல் செய்ய போகிறோம். அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா காயையும் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய்லாம் கலர் மாறிடும், உருளைக்கிழங்குலாம் கலர் மாறிடும். அதனால் நான் எல்லா காயையும் அரிஞ்சு, உங்கள் இஷ்டமாக எல்லா காயும் வேணும் போட்டுக்கலாம். நாட்டுக்காய் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். அந்த காயை போட்டு நம்ம வந்து அவியல் செய்ய போகிறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சௌச்சோ போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், வாழைக்காய் போட்டுக்கலாம், பூசணிக்காய் போட்டுக்கலாம், சுரக்காய், எல்லா காயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து கருணக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் அதை போட்டுக்கல. நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு 5-6 வகை காய் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் வெளியில் வச்சா கலர் மாறிடும். எனக்கு கலர் மாறினா பிடிக்காதுன்னு நான் தண்ணியிலேயே போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 1/4 கப்பு நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன், தயிர் 1/2 கப்பு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தேங்காய் வச்சுருக்கேன். இது முழுக்க முழுக்க கேரளா டிஷ்ஷு. இது நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறையா செய்வாங்க. முக்கால்வாசி நம்ம ஊரில் வந்து அவியல் வந்துட்டு அடைக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து காரக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கோம். இதில் நம்ம எதுவுமே போட்ட எல்லா காயும் போட்டு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வேக வைக்க போகிறோம். உப்பு போட்டு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம வந்து தயிரை கொஞ்சம் ஒரு அடி அடிச்சுட்டு மிக்சியில் இதையும் ஊற்ற போகிறோம். இதுதான் இப்போ அவியலுக்கு ரொம்ப ஈஸியான வேலை, கஷ்டமே இல்லாத வேலைன்னு இதுதான். இதை நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லா காயையும் இப்போ நம்ம போடுறோம். நம்ம வந்து கடாயை வச்சாச்சு. இப்போ ஒரு காயாக நம்ம போடுறோம். பீன்ஸ் போட்டிருக்கேன். நிறைய காய்ங்க தான் ஃபுல்லாக பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். கேரட் போட்டால் எல்லா கலரோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய், கேரட், இதில் பொட மிளகாலாம் போடக்கூடாது, நல்லா இருக்காது, அது டேஸ்ட்டே மாற்றிடும். பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். ஈஸி வேலை, சூப்பராக செய்யலாம். டேஸ்டியாக இருக்கும், நல்ல நியூட்ரிஷன்ஸ், எல்லா காயோட சத்தும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த கிண்ணத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இந்த தண்ணியும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். இந்த தண்ணியெல்லாம் நம்ம தண்ணியை எடுத்து வைக்கக்கூடாது. அதனால் இதை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா நமக்கு போதும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அழகாக இதை வேக வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை ஒரு கிண்டி கிண்டிட்டு உப்பு எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். இது வேகிற காட்டியும் நம்ம என்ன செய்யலாம்னா, மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அவியலில் மாங்காய் போட்டால் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த மாங்காய் கிடைக்கல, அதனால நான் மாங்காய் போடல. நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் தேங்காய். நான் வந்து எனக்கு போதுன்றதுனால நான் இவ்வளோன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய தேங்காய் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும், அதனால் பச்சை மிளகாய் நான் 4 போட்டுக்கிறேன். ஸ்லைட்டாக இந்த மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். ஸ்லைட்டாக அந்த லைட் எல்லோ கலர் நல்லாயிருக்கும். இருக்குது லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது வேகிற காட்டிலும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் வந்து இதே மிக்சி ஜாரில் நம்ம இந்த கப்பு தயிரை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப திக்காக இருக்குது, இது கொஞ்சம் தண்ணி ஐட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
அதுக்காட்டியும் நம்ம காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அது முடிக்க இதை நல்லா வேகணும். வெயிட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து சூப்பரான ஒரு அவியல் செய்யலாம். இப்போ நான் தயிரை வந்துட்டு அரைச்சி எடுத்து வந்துட்டேன். நான் தண்ணி இப்போ ரொம்ப ஊற்றலை, ஸ்லைட்டாக தான் ஊற்றி அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பு தயிராக நான் எடுத்துருக்கேன். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து நமக்கு புளிப்பு எதுவுமே சேர்க்கலை, தக்காளி கிடையாது, வெங்காயம் கிடையாது. அதனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்துட்டு புளிப்பு தயிர் எடுத்துருக்கோம். இப்போ மாங்காய் இருந்தால் நம்ம அவ்வளோ தயிர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் இல்லாததுனாலும் நான் புளிப்பு தயிராக எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயமும் சீரகம் பச்சை மிளகாய், வெங்காயம் கிடையாது, இது தேங்காய், எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு வருது. இப்போ தண்ணியே இல்லை பாருங்கள், ஸ்லைட்டாக தான் இருக்குது. நம்ம கடைசியாக தான் தேங்காய் ஊற்ற போகிறோம். பாருங்கள், சுத்தமாக இல்லை பாருங்கள், தண்ணி ஸ்லைட்டாக இருக்குது நமக்கு. அது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம்னா காலி ஆகிடும். எல்லாம் ட்ரை ஆகிடுறதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போடலாம். உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போடலாம். இப்போ எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இருக்கிற தேங்காவை இதில் ஊற்றலாம். தேங்காவை நல்லா ஊற்றி ஃபுல்லாக நம்ம கிண்டி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து தேங்காவை நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. அதில் இருக்கிற மீதி இருக்கிற சாந்தியும் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிட்டோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், அது முடிக்க நம்ம கொஞ்சம் மூடி வைப்போம். நல்லா நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அந்த தண்ணி ஊற்றினது எல்லாம் கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட் தரும். இதோட சேர்ந்து இது கொதிக்கட்டும். கடைசியாக நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம நல்லா இது கிண்டிட்டு இதோட சேரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். தயிர் வேணாம்னு நினைக்கிறவங்க தயிர் ஊற்றாமையும் இருக்கலாம். இது எனக்கு புளிப்புக்காக வேணுன்றதுனால நான் அதை செய்கிறேன். இதுதான் ட்ரெடிஷ்னலாக செய்யணுன்னா கண்டிப்பாக தயிர் ஊற்றணும். புளிப்பு கொஞ்சம் புளிப்பான தயிர் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்ம வந்துட்டு அடைக்க வச்சுக்கலாம். சில பேர் இதை குக்கரில் போட்டு செய்வாங்க, நமக்கு வந்து இந்த காயோட கலர்லாம் மாறிடும். இப்போ இந்த அவியலோட கலர் இருக்காது, இல்லை வேறு மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் கலராகவே இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் வேக விடுவோம். இதுக்கு தாளிக்கிறது எதுவுமே கிடையாது. வெங்காயம், தக்காளி, கடுகு எதுவும் கிடையாது. ஸ்லைட்டாக எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம கடைசியாக தான் ஊற்றிருக்கோம். அது செம்ம சூப்பராக வாசனை அடிக்கிறது. தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லுக்கும் இந்த தேங்காய்க்கும் தயிர் ஊற்றுனதுக்கும் சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுன்றதுனால நான் தயிர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து தயிரை கம்மி பண்ணிக்கலாம். சூப்பர் வாசனை அடிக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்துட்டு சர்விங் பவுலில் மாற்ற போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம கேரளா ஸ்டைல் சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்னு தோணுச்சு எனக்கு. எனக்கு வந்து இந்த தேங்காய் மூடியில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போல தோணுச்சு. அதனால நான் இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய டிஷ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு